திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் குண்டு எறிதலில் இந்தியாவின் கிரண் பலியான் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 72 ஆண்டுகளுக்கு பின் மகளிர் குண்டெறிதல் போட்டியில் இந்தியாவுக்கு இப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. சீனாவின் ஹாங்சோ நகரில் நடந்து வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள பிரிவு விளையாட்டுகள் நேற்று தொடங்கின. தொடக்க நாளிலேயே குண்டெறிதல் போட்டியில் 24 வயது இந்திய வீராங்கனை கிரண் பலியான் 17.36 மீட்டர் தூரம் வீசி இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் பெற்றுத் தந்துள்ளார். இதன் மூலம் தடகள பிரிவில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் குண்டு எறிதலில் பார்பரா வெப்ஸ்டருக்கு பின் பதக்கம் வென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பலியான் பெற்றுள்ளார். ஆங்கிலோ இந்தியரான பார்பரா கடந்த 1951 டெல்லியில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றிருந்தார். அதற்கு பின் 72 ஆண்டுகளுக்கு பின் குண்டு எறிதலில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது. மீரட் போக்குவரத்து தலைமை காவலரின் மகளான பலியான் குண்டு எறிதல் வீராங்கனையானது சுவாரஸ்யமானது. 9 ஆண்டுகளுக்கு முன் ஜூனியர் நிலையில் நடந்த குண்டு எறிதல் போட்டியில் அவரது பெயர் தவறுதலாக இடம்பெற்றது. எனினும் அதில் அதீத கவனம் செலுத்தி இந்தியாவுக்கு தற்போது பெருமை சேர்த்திருக்கிறார். குண்டு எறிதலில் பங்கேற்ற மற்றொரு இந்தியரான மன்பிரீத் கவுர் 5வது இடத்தை பிடித்தார். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.